சத்யமூர்த்தி
ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்தியா நம்பர் 1 நான் யார் தெரியுமா அந்த ஹார்ட் சர்ஜனுடைய ஸ்வீட் ஹார்ட் ஊர்ஜனங்க ஹார்ட்ல நீங்க ஆபரேட் பண்ணலாம் ஆனா உங்க ஹார்ட் ஆபரேட் பண்றது நான் தான் அப்படி நீ சொல்ல கூடாது தானே சக்தி பெருசா சிவன் பெருசான்னு பார்த்தா சக்தி தான் பெருசு என்ன பாக்குறீங்க என்னடா இது புதுசா அந்த பூவை ரெண்டையும் ஒண்ணா வச்சு போ பாப்பா சி சி ஐயோ கல்யாணம் பாடா உடமாட்டலாம் இல்லங்க என்ன அப்ப பாருங்கப்பா தாத்தா கல்யாணிய பாடி தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு ஏன் மாமா அடம் பிடிக்கிறீங்க கல்யாணிய பிடிக்கிறேன்னா பண்டரிபாய் கிட்ட சொல்லுங்க இத மயிலாவதி கிட்ட சொல்லி பாட வைங்க மாப்ள அவங்க ராகத்தை பத்தி சொல்றாங்க ஓ கல்யாணி பிடிக்கலன்னா அடானா இருக்கு மோகனா இருக்கு முகாரி இருக்கு எத்தனை இருக்கு ஐயோ வேண்டாமே தாத்தா எல்லா ராகத்தையும் ஒரே மாதிரி பாட முடியாதுமா ஜானகி நாளைக்கு இவங்க ரெண்டு பேரையும் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வெச்சுக்க மாப்பிள்ள பையன் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்டான் இவங்க என்னத்த பாடுவாங்க அப்ப ஒன்னு செய்யுங்க ரெண்டு பேருக்கும் முகாரி ராக சொல்லி கொடுங்க ஈஸி முகாரியே சொல்லி கொடுத்துறேன் தாத்தா சும்மா இருங்க நீங்க சொல்லி கொடுக்கறத நாங்க பாடினோம் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஏய் சும்மா இரு என்னது பெரியவங்கங்கற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு பாட்டுனா உங்க அப்பா அப்படியே மயங்கி விழுந்துるவாரு இல்லங்க ஐயோ ஐயோ ஒரு சமாச்சாரம் சின்ன வயசுல நான் கிழவ வீட்ல குடி இருந்தேன் கிழவ அடிக்கடி வாடகை வாடகை போட்டு அரிப்பார் அவர் பேசாம இருக்கணும்ங்கறதால அவர் நல்லா பாடுற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அவமானம் அவமானம் மாப்ளே என் பாட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் ரசிகர்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களும் கை விட்டீங்க நான் வரேன் லவ்லி ரோஸ் மை காட் செம்பருத்தி பூ என்ன அழகா இருக்கு டாடி நான் எடுத்துக்கட்டுமா மம்மி இந்த செம்பருத்தி பூ என்ன எடுத்துக்கட்டுமா பாத்தியா இதுக்கா நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தோமே குழந்தைய எடுத்துட்டு போயிடுச்சு இதே மாதிரி தான் நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைய எடுத்துட்டு போய்டுவான் நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக வேண்டியதான் குட் மார்னிங் ஐயோ ஏ ஏ ஏ ஆறங்க போ இந்த டாக்டர் ஊசி போடுறாங்கறாரு என் பொண்ணுக்கு ஊசி போட்டா 25 ரூபாய் தான குடுக்குறார் மாப்பிள நீங்க வராம இருக்கிறதுக்கு 100 ரூபாய் குடுக்குறேன்ற அப்புறம் ஏன் இங்க வந்து வந்து கழுத்தா இருக்கறீங்க மாமா உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுங்க ஆனா கெடுத்துறாதீங்க அவளுக்கு கண்டிப்பா ஊசி போடணும் எனக்கு எதுக்கு ஊசி நான் நல்லா தான இருக்கேன் நல்லா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும் போடுங்க இருங்க மாப்பிள இவர் மனுஷாளுக்கு ஊசி போடுறவர் இல்ல மாட்டுக்கு ஊசி போடுறவர் என் பொண்ணுக்கு போட்டா கண்ணில இருந்து பொல பொலன்னு தண்ணியா வருது அவர் கிடக்கா நீங்க போடுங்க வலி ஊசியில இல்ல உங்க அப்பா போட சத்தத்துல இருக்கு பட்டுமா வந்து கவனிச்சுக்கறேன் சாட்சிகள் பாக நமக சத்திய ரூப நமக இவர் ஆனர் நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து வாதாடினாலும் என்ன பிரயோஜனம் எல்லா ஜட்ஜுகளுமே எனக்கு எதாவது தீர்ப்பு வழங்குறாங்க என் கட்சிக்காரர் முன்னாடி நான் தலை குனி வேண்டியதா இருக்குது மறுபடியும் சொல்றேன் இந்த கேஸ் நான் ஜெயிக்கலாம் ஓ சன்னிதானத்துல தேங்க உடைக்கிற மாதிரி என் மண்டிய ஒழிச்சு செத்து போயிருவேன் நான் வர்றேன் என் கேஸ் என் பேப்பர் இவர் ஆனர் இது உங்களுக்கே நல்லா இருக்கா மனவேறவாங்கிட்டேன் விஷயம் பெருசா இருக்கிறதுனால பிரார்த்தனையும் பெருசா இருக்கும் பரவாயில்லையா எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லைங்க இது என் உயிர் பிரச்சனை சீக்கிரமா சொல்லுங்க மறந்துட போறீங்க அந்த பிரார்த்தனைக்கு பேரு அடாவடி பிரார்த்தனை அடாவடி பிரார்த்தனையா பேர் நல்லா தான் இருக்குது அது செஞ்சா ஜெயிக்கிறது கேரண்டியா டபுள் கேரண்டி பிரார்த்தனை சொல்லுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த கோயில் குளத்துல 1008 முழுக்கு 108 சிதற தேங்காய் 18 கொலை வாழைப்பழம் 9 கிலோ கற்பூரம் 90 கட்டு ஊதுவத்தி இது என்னங்க சுண்டக்கா அப்படியே செய்றேன் ஆனா ஒண்ணு இந்த அடாவடி பிரார்த்தனைய நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும் அம்மக்களை பத்தியோ ஐயோ ஐயோ ராணா நான் வரேன்
ஆயிரத்தெட்டு முழுக்கு 108 தேங்காய் 18 கூட வாழைப்பழம் 9 கிலோ கற்பூரம் 90 கட்டு சமையல் கேஸ் வந்துச்சு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அஞ்சு பேரா அஞ்சு பேர் இல்லையா ஆறு பேர் ஆறு பேரா ஏங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் யூ கான் சென்டர் மேடம் வை கான்ட் ஐ என்டர் நான் யார் தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் மிஸ் அருணா ஃப்ரம் சூரியோதயம் சூரியோதயம் நியூஸ் பேப்பர் ஆமா அந்த பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டரே நான் தான் உங்க அடையாள கார்டு வாட் அடையாள கார்டா எவ்வளவு தைரியம் உங்களுக்கு என்ன பார்த்து அடையாள கார்டு கேக்குறீங்களா என்ன உங்க கார்டு உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியும் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் ஆமா புதுசுதான் இன்ஸ்பெக்டர் என் கார்டு எப்பவும் வீட்டுல வச்சிட்டு வர்றதான் பழக்கம் அதே மாதிரி இன்னைக்கு வச்சிட்டு வந்துட்டேன் வேணா நாளை காட்டுறேன் இத பாருங்க இந்த செய்தி இதோட போட்டோக்கள் ஃபர்ஸ்ட் எங்க பத்திரிக்கையில தான் வரணும் யூ நோ தட் ஆஃபீஸ்ல இருந்தா போதாதுமா அடையாள கார்டு வேணும் அப்படினா அலோ பண்ண மாட்டேங்கறீங்க டெஃபினட்டா மாட்டேன் என்ன பகத்திட்டீங்க நாளைக்கு என் பத்திரிக்கையில உங்களை துவச்சு எடுத்துருவேன் கெட் அவுட் தாய்குலமே உடன் பிறவா சகோதரர்களே நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்காக போராடுவோம் போலீஸ் பண்ற அக்கமத்தை ஒழிப்போம் போலீஸ் ஒழிக என்ன அது நான் பாட்டுக்கு லோ லோன் கத்துறேன் சொல்லுங்கயா ஒழிக சொல்லுங்கயா போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக சூரியோதயம் பத்திரிகை ஒழிக ஐயோ எது சொன்னாலும் ஒழிகன்னு சொல்றீங்க ஏன் பத்திரிகையா வாழ்கன்னு சொல்லுங்க சூரியோதயம் பத்திரிகை சூரியோதயம் பத்திரிகை சூரியோதயம் பத்திரிகை நீங்க கலாக்க பண்றது பத்தாதுன்னு ஜனங்களை கலாக்க பண்ண தூண்டுறீங்களா இன்ஸ்பெக்டர் நான் யாருன்னு தெரியுமா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும் அந்த மொமதையில தான் எல்லாரும் குற்றம் செய்யறாங்க அந்த பேக்ரவுண்ட பார்த்து பயந்து சலுக கொடுக்குற இன்ஸ்பெக்டர் நான் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு எப்பாவது ஹார்ட் அட்டாக் வரணும் அப்பா தெரியும் எங்க அருமை எங்க அப்பா யார் தெரியுமா டாக்டர் சத்யமூர்த்தி a famous heart surgeon na yeda enak heart attack varad appadiye vandala na unga appa kitta poga maten vera nalla doctor a paathu poga mister neenga enna inge kootittu vandade enga appa ku therinjathu avar ungala summa vara matar unga mela court la case poduvar podatume neenga police station ku vandathu pathala na court ku vanda avamana padunga idu paarga en kovatha kelaradinga naalai kaalaila en pathrikaiyila ungala thavachi eduthuven appadi thoikkiradhukku ungalku romba aasiya irundha inge constable's uniform neraya irukku thoichi eduthu vaanga you 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 மிஸ் சூரியோதயம் சூரியோதயம் அது நான் வேலை செய்ற பத்திரிகையோட பேர் என் பேர் அருணா மிஸ் அருணா சத்யமூர்த்தி ஆல் ரைட் உங்க வீட்டு போன் நம்பர் என்ன 4466633 யோ தள்ளியா ஹலோ டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நான் டாக்டர் மிஸ் சத்யமூர்த்தி பேசுறேன் என்ன விஷயம் உங்க பொண்ணு மிஸ் அருணா இங்க ரிமைண்ட்ல இருக்கு என் பொண்ணு என்ன உளறீங்க? எஸ் பெரியவங்க யாராவது வந்து ஜாமீன் கொடுத்து கூட்டிட்டு போங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? ஊருக்கு புதுசா? அப்படி தான் நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? உடனே என் பொண்ண ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல இப்போ நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆளே இல்லாத இடம். யாரேங்கடா திரியிற இடம்? காடு, முதுமலை காடு. கேள்விப்பட்டிருக்கியா? அந்த இடத்துக்கு ஓட்டிடுவேன். முதல்ல அத செய்யுங்க. அதான் என் சொந்த ஊரு. ரொம்ப நாளா நான் அங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்க மாட்டேங்கறாங்க. உங்க புண்ணியத்திலாவது அது கிடைக்கட்டுமே. ஷட் அப். என்ன என்னைய எதிர்த்து பேசுறியா அப்பா உங்களை இல்ல அப்பா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா கூப்பிட்டா இருக்க மாட்டாரே இரியா இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்பா அப்பா ஐயோ என்னம்மா 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 என்ன ஆச்சு இனிமே என்ன ஆகணும் இந்த மருணா இல்ல அவளை அரெஸ்ட் பண்ணி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களாம் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணா நம்ம அருணா ஆமா எனக்கு அப்பவே தெரியும் தேச தொண்டு சமூக தொண்டு இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சு ஜெயிலுக்கு போவான்னு இப்ப என்ன தொண்டு செஞ்சா அப்போ அப்போ நேரத்தை தெரியாம விளையாடறீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரு நானா ஆமா எதுக்கு ஜாமீன்ல கூட்டிட்டு வரதுக்கு இந்தாமா போலீஸ் ஸ்டேஷன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சியா ஜாலியா போயிட்டு வர்றதுக்கு அங்க காக்கி சட்டை கைவலங்கு லாக்கப் எல்லாம் இருக்குமா போலீஸா பயப்படுறீங்களா உனக்கே பயப்படாதா நான் பயப்பட போறேன் ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு பேசிட்டேன்னா என்ன உள்ள புடிச்சு வச்சிருவானுங்க அப்புறம் எங்க ரெண்டு பேத்தையும் நீ ஜாமீன்ல எடுக்க வேண்டிய ஒரு ஆமா எனக்கு தெரியும் ஏன்பா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உட்கார்ந்துட்டீங்க
தெரியுமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுவே உங்க பொண்ணா இருந்தா அப்ப படுத்துப்பீங்கல? இப்ப உள்ள உட்கார்ந்திருக்கிறது என் பொண்ணு தானே? பரவாயில்லை. இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு ஒரு அப்பா இருக்கல்ல? அந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ண. எனக்கு தெரியும். நீங்க ஒன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. தெரியுமா? நம்பர் என்ன? அதுலயே இருக்கு பாரு. ஹலோ. நான் டாக்டர் மிஸ்டர் சத்யமூர்த்தி பேசுறேன். அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். கனெக்ஷன் கொடுங்க. சாரி மேடம். அவர் பேஷண்டை பாத்துட்டு இருக்காரு. யோ! நான் அவர் பொண்டாட்டி பேசுறையா? அர்ஜென்ட் விஷயம் கூட. பேஷண்டை பாத்துட்டு இருக்காரு. இப்ப டிஸ்டர்ப பண்ண கூடாது. மன்னிக்கணும். போன் வெச்சிட்டா. போன் வெச்சிட்டா. என்கிட்ட எதுக்கு பேசுறா? பொண்டாட்டி சொல்லிமா பேசுறா. ரொம்ப தைரியசாலிமா. அப்பா! போல அவர் சும்மா விட கூடாதுன்ற. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பார்க்க வேண்டியதா. நான் இப்பவே போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். யோ! என்ன குழப்பாதீங்க. ஆ! வழி அந்த பக்கம். உக்காரியா. என்னது உள்ளுக்குள்ள லொடக்கு லொடக்குன்னு சத்தம் கேக்குது? வாழ்க்கைக்கு புடிக்கிட்டியா? எனங்க எந்திரிங்க. எங்க எழுதுறீங்க சொல்றேன். எந்திரிங்க சொல்றேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா மூச்சு விட முடியல. ஒரே திணறது. மூச்சே இழுத்து பிடிச்சுக்க. விட்டா தானே திணறும். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போய் டாக்டரை டிஸ்டர்ப பண்றியே. என்னங்க, நம்ம அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களாம். அருணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களா? பலே பலே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். டாக்டர் சார், ராத்திரி ஆனா தூக்கமே வரதில்ல. ஒரே நெஞ்சு எரிச்சல். நீங்க வயிறு எரியுது, நெஞ்சு எரியுதான். பேசாம மோர்ல நிறைய ஐஸ் போட்டு சாப்பிடு. எந்திரிங்க. யோ, ஒண்ணே இல்லையா? உட்காரியா? இத பாருங்க, இப்ப அருணாவை கூட்டிட்டு வரணும். யாரோ புது இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. பெரியவங்க வந்தாட்டா விடுவேன்னு சட்டம் பேசுறான். அப்படியா? நல்ல போலீஸ்காரன் போல இருக்கு, அதனால சட்டம் பேசுறான். டாக்டர் சார், ஓயாத தலைவலி ஒரு வருஷமா இருக்கு. ஒரு நாள் தலைவலிக்கே இங்க மருந்து காணும். ஒரு வருஷமா இருக்கா? என்ன அவரு கூட பேசிட்டு? நீ வீட்டுக்கு போ, நான் போலீஸ் ஸ்டேஷன் டெலிபோன் பண்றேன். அப்படினா நீங்க இப்ப என் கூட வர போறது இல்ல? நம்ம போன போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும். அப்படிதானே? தபார், இன்னைக்கு நிறைய பேஷன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கவனிக்கணும். அது முடிஞ்ச உடனே ரவுண்ட்ஸ் போகணும். இப்ப எனக்கு இதான் முக்கியம். ஓஹோ, உங்களுக்கு பொண்ணு முக்கியம் இல்ல, குடும்பம் முக்கியம் இல்ல, பேஷன்ஸ் தான் முக்கியமா? நீங்க அவளையே கட்டிட்டு அழுங்க. யோ, நீ வர கட்டிட்டு அழியா? டாக்டர், டாக்டர். ஓஹோ, பாவம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது போமே. அடாடாடா, இவ்வளவு நல்ல சங்கீத ஞானத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் சும்மா வந்த. அப்பா, இந்த குடும்பத்து மேல யாருக்காவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா இல்ல? இருக்காங்க. பொண்ணோட அப்ப அவர்கிட்ட போய் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அவருக்கு நோயாளிங்கதான் முக்கியமா, குடும்பமே முக்கியம் இல்லையா? அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நீ தானே விரும்பி கல்யாணம் பண்ண. அப்பா, நீ விரும்பலையா? சும்மா இருங்க. இங்க மட்டும் என்ன வருது? வந்தா உங்க பாட்டுக்கு பாடிட்டு இருக்கீங்களா? சோதனை மேல் சோதனை, அது என்ன பெரிய டிஎம் சௌந்தரராஜன் நினைப்பு? ஏண்டா ஜால்ராவா போடுற? பொண்ணு போடுவ கொண்டு. சும்மா வந்ததுமா பாடிக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. ஐயோ, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது பொண்ணு கேட்டு வருவாங்களா? கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இதுவே ஏதாவது பேப்பர் காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கங்க. என்ன ஆகுறது? ஐயோ, கண்டபடி எழுதி போடுவானுங்களே. ஆமா, ஐயோ, ஆமா. எனக்கு எனக்கு இது ஒண்ணு இல்ல. திடீர்னு கேட்டாலும் கேட்கவா? கேட்க மாட்டேன். அப்ப போடு. கேட்க மாட்டேன். இனிமே இந்த வீட்ல இருந்து பச்ச தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். காபி குடிங்கமா. ஏண்டி கிண்டலா பண்ற? கொண்டு போவ கொல்லு. யா, யாராவது மேல வந்தீங்க, காலை வெட்டி கையிலே கொடுத்து போடுவேன். நாங்க வரல. என்ன விட பேஷன்ஸ் தான் முக்கியமா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வரட்டும், நான் பேசிக்கிறேன். எங்க இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு தெரியுமாப்பா? என்ன பண்ணாரு? காலையில இருந்து என்னங்க உட்கார வச்சிட்டு ஒரு கப் காபி கூட குடுக்கலப்பா. காபி குடுக்கறங்கிறதுக்காக ஆழ்வரியா? இங்க வந்ததுக்காக ஆழ்வரியா? ரெண்டு குண்டாப்பா. ரெண்டு குடி ஆழக்கூடாது வா. I'm Dr. Satyamurthy. I am Inspector Venkatesh. Glad to meet you. But I am not. Well said, Dad. Semma Moskat. Officer, ஒருத்தர கைதி பண்றதுக்கு முன்னாலே அவங்க யாரு, அவங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க யோகியதாங்கறத புரிஞ்சுகிட்டு கைதி பண்ணணும். சார், நான் கவனிக்கிறது குற்றத்தை தான். குற்றவாளியோட சுற்றத்தையோ செல்வாக்கையோ இல்ல. என்ன காரணத்துக்காக காலையில இருந்து அவளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க? இங்க நடக்கிற சர்வாதிகார ஆட்சியில ஜனநாயக ஆட்சி. You are correct, sir. அதனாலதான் உங்க பொண்ணு ரொம்ப சேஃபா சௌகரியமா இங்க உட்கார்ந்து. என்ன தப்பு பண்ணா? பொது இடத்துல குழப்பத்தை உண்டாக்குனாங்க, போலீஸ் அவமானப்படுத்தினாங்க. சார், நான் செய்தது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், உங்க செல்வாக்க பயன்படுத்தி என்ன நீங்க தண்ணில்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆனா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். டியூட்டி இஸ் காட், சின்சியாரிட்டி இஸ் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட். வெரி குட்.
very good, my dear boy. I appreciate you. You are correct. கடமை தான் கடவுள். நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணேன். சாரி சார், நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா? ஆக்டரா? ஆக்டிங்க பத்தி எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி கூட தெரியாதுப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு. எங்க கையெழுத்து போட்டு சொல்லு. கமான் சார். மிஸ்டர் வெங்கடேஷ். எஸ் சார். என் பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து நான் கெடுத்துட்டேன். பேசாம நீ அவளை உள்ளே தள்ளிடு. தப்பிச்சு வந்துருவேன்னு தெரியுமே, மகளுக்காக என்ன துரோகம் பண்ண என் மகளை ஏன் இப்படி கண்கலங்க வைக்கிறீங்க? ஏ மாமா, ஜானகிக்கு என்னாச்சு? 3 மணி நேரம் ஆச்சு, மாடி ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கெஞ்சியும் திறக்க மாட்டேன்ற மாப்பிள. ஜானகி, ஜானகி, அருணாவை கூட்டிட்டு வந்துட்ட கதவை தொட. கொஞ்சம் நாளில் அவளை வெளியே வரவழைக்கிறேன் பசங்களா.
கதவை மூடி ஒரு நாடகம் ஆடிட சோகங்கள் அலையன மோதும் அடிப்போதும் பிடிவாதம் மனையில் மாலையிட்ட நாயகன் நானடி மானத்தை வாங்குதல் பாவம் என்ன கோபம் மனசாபம் கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன் மலர்மேனி தேவியின் கோவில்தான் திறந்திட கூடுமோ இருமுகம் மலர்ந்திட தரிசனம் கிடைக்குமோ கண்மணி பொன்மணி என் மகராணி கண்களே காணுமோ உன்மலமேனி ஐயோ உங்க அம்மா வெக்கமா வராடி தாங்கடி தாங்கடி ஐயோ உருகா போறா போன மச்சி திரும்பி வந்தா பூமலத்தோட அடிய சக்காத்தி சக்காத்தி அக்கா நான் கை குழந்தையா இருக்கும் போதே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க இந்த சமுதாயத்துல நீங்க தனியா நின்னு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி என்ன நீங்க வளர்க்கிறதுக்காக பட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாது எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க அப்படிப்பட்ட உங்களை யாரோ மர்மமா கொலை செய்துட்டாங்க அவங்களை கண்டுபிடிச்சு தூக்கல தொங்க விடுறதுக்காக தான் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்தேன் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் ஹலோ சூரியோதயம் எங்க இவ்வளவு வேகமா சாரி இன்ஸ்பெக்டர் பிரேக் குடிக்கல அதான் உங்களுக்கு ஒன்னும் அடிக்கடிப்படலையே இருக்கிறது ஒரு ஜான் வச்சிருக்கிறது தம்மா துண்டு பஞ்சி இதுல வேற அடுத்தவங்களை காயப்படுத்துறதா ஒரு ஜம்பம் இது போலீஸ் பாடிமா அவ்வளவு சுலபமா அடிப்படாது ஆமா பெரிய ஹெர்குலஸ் பாடி உங்க பாடி நீங்க தான் மெச்சிக்கணும் வரட்டுமா ஒன் மினிட் என்ன பைக் பெறா லிஃப்ட் வேணுமா நீங்க லிஃப்ட் தரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிஃப்ட் தரேன் கிஃப்டா ஐயோ பிரேக் இல்லாம போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா காத்து அதனால அப்படியே உருட்டிட்டு ஓடி நடையா போயிடு பாப்பா யோ 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 சீயோ சீவா கொழுப்பு ஐயோ ஐயோ யாருமே இல்லையா லிப்ட் கொடுங்களே என்னது வண்டில இருந்து காத்து இறக்கி விட்டது இல்லாம வண்டி ஏத்தி ஆளு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா இது சூரியோதயம் அருணா அருணா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு வந்து உட்கார் வீட்டுல கொண்டு போய் விட்டு வேண்டப்பா நான் வரல வரமா இதெல்லாம் பொறுக்கி பசங்க தெரியுற இடம் அப்புறம் யாராவது வந்து கலாட்டா பண்ணுவாங்க நான் வேற அவங்களோட ஃபைட் பண்ண வேண்டியது வரும் டைம் ஆச்சு நிறைய வேலை இருக்கு வந்து உட்கார் அப்ப வண்டி எங்க கான்ஸ்டபிள் கிட்ட எடுத்து வர சொல்றேன் பரவாயில்லையே போலீஸ்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் இதயம் இருக்கே நாங்களும் மனுஷங்க தாமா அப்ப உங்க இது எங்க சார் எங்கிட்ட தான் இருக்கு உட்கார் மம்மி அம்மா என்ன என்ன குழைறீங்க
அது வந்து நீயே சொல்லுடி நீயே சொல்லுடி என்ன பீடிக ரொம்ப பலமா இருக்கு விஷயத்தை சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு இடத்தை காலி பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வேணும் இல்ல மம்மி உங்களுக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் தேவை எவ்வளவு 2000 அடிச்சنا பாரு என்னமோ ஐஸ்கிரீம் 5 ரூபாய் கேக்குற மாதிரி ரொம்ப அலட்சியமா கேக்குறியே அப்புறம் பணத்துக்கு செலவு இருக்கு மம்மி என்ன செலவு இப்பவே சொல்லிட்டா த்ரில் இருக்காதுமா அது அப்புறம் சஸ்பென்ஸ் உங்க சஸ்பென்ஸ் எனக்கு தேவை இல்ல நான் பணம் தர போறது இல்ல போங்க அது இல்ல மம்மி ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ் மம்மி இத பாருங்க நான் உங்களை ப்ளீஸ் பண்ண போறது இல்ல என் பாஸ்ல இருந்து ஒரு காசு கூட நான் ரிலீஸ் பண்ண போறது இல்ல போங்க நீ மம்மி ஏன் கத்துறீங்க ஆமா அப்பனுக்கு புள்ளைங்க தப்பாம பிறந்திருக்கு டாடி ஏமா ஏன் அழுறீங்க அம்மா ஏதாவது திட்டாளா திட்டினா பரவாயில்லையே வெளியே போங்கடி சொல்லிட்டாங்க வெளியே போங்கன்னு சொன்னாளா இதா தப்பு பண்ணீங்களா எந்த தப்பும் பண்ணலையே ஆஸ்ட்ரல் 2000 அது கேட்டதுக்கு இப்படி 2000 ரூபாய் கேட்டதுக்கு திட்டி வெளிய போச்சனா ஆமா அவளுக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு ஏய் ஏ வாய் மூடுங்க ஏற்கனவே அவங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க இப்போ அவங்களை கூட்டிங்க உங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க எவ்வளவு வேணும் 2000 ரூபாய் 2000 ரூபாய் போதுமா போதும் தலவாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு பாத்து வாங்கிங்க போதும் பா போதுமா போடு செய்வோம் நான் ஒரு பிளாங்க் செக் குடுக்குறேன் இஷ்டத்துக்கு ஃபில்லப் பண்ணிக்க டாடினா டாடிதா थैंक यू டாடி थैंक यू டாடி என்ன என்ன ஒரே கொண்டாட்டமா இருக்கு பொண்ணுங்க கேட்ட பணத்தை அப்பா அள்ளி கொடுத்துட்டார் போல இருக்கே என்னது பணமா ஓஹோ அதுக்காக இவ்வளவு நாள் ரெண்டு பேர் கொலையோட குறஞ்சாங்களா நான் ஒரு மரம் பண்ண நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே புரியுது பணம் கேட்டா நான் அள்ளி கொடுத்துறேனா ஏய் பகடிங்க பகடி இந்த வீட்ல உங்க அம்மாதான் அம்மா அப்பா தெய்வம் எல்லாம் அவ இஷ்டப்படி தான் இதெல்லாம் நடக்கணும் புரிஞ்சுகிட்டீங்களா பகடி 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 பல்ல உடைச்சு போடுவேன் பணம் வேணுமா பணம் பணம் என்ன இங்க கொட்டி காய்க்குதுங்க என்ன இது நிஜமான கோபமா இல்ல எனக்காக நடிக்கிறீங்களா மேல கோபம்தான் அவங்க மேல இல்ல ஓ மேல தான் எதுக்கு வயசு வந்து பண்ணுங்க தானே நாலு பெண்டோட வெளிய தடவை போவேனா பணம் கேட்டா கொடுத்தா நான் கொப்ப விட்டு சொத்த குறைஞ்சு போச்சு அஞ்சு பத்து கேட்டா பரவாயில்ல ஆயிரம் கணக்கு எல்லாம் கேக்குறாங்க இத பாருங்க பொட்ட பசங்களை ஆம்பளை பசங்க மாதிரி வளர்த்தீங்க குடும்பம் கெட்டு போயிடும் அடேடி சமயத்துல நீ சொல்றது பொன்மணிகளா தான் இருக்கு ஆமா நீ இப்பதுக்காக வந்த ஆமா நான் எதுக்காக வந்தேன் பாத்தியா நான் அடிக்கடி சொல்வேனே உனக்கு ஞாபகம் மருந்து ஜாஸ்தியா போச்சு ஞாபகம் மருந்து ஜாஸ்தியா போச்சு இத பாருங்க ஞாபகம் மருந்து ஞாபகம் மருந்து சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் சரி சரி இப்ப எதுக்காக வந்த ஆ என் சாவி கொத்த காணுமே நீங்க பாத்தீங்களா நான் தான் எடுத்தேன் அப்ப கொடுத்துற வேண்டியதா பக்கத்துல வா குடுக்குறேன் அப்புறம் வேற ஏதாவது கொடுத்துருவீங்க சாவி கொடுக்க தான் கூப்பிடுறவா வா 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 கண்ட இடத்த சொல்லிக்கிட்டா எப்படி ஐயோ ஐயோ பகல்லைய மூட கெடுக்கிறாளே வாங்க டாடி வண்டர்ஃபுல் டெக்கரேஷன் நல்லா இருக்கு இதெல்லாம் எதுக்கு யாருக்கு உங்களுக்கா எங்களுக்கா ஏ இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் 20th வெட்டிங் அனிவர்சரி அம்மா எனக்கு தான் மறந்து போச்சு நம்மளுடைய வெட்டிங் டேட் நீயாவது ஞாபகம் படுத்திக்க கூடாது உனக்கு அழகான பிரசன்ட் கொடுத்திருப்பேனே வேணும்னு தான் சொல்லல சாதாரணமாவே ரொமான்டிக் பர்சன் இது வேற சொல்லிட்டேனா ரொமான்டிக் மூட் ஜாஸ்தியா போயிடுமேன்னு நீ மட்டும் என்ன ரொமான்டிக் மூட்ல தான் இருக்க முதல்ல ரோடைக்கு பார்த்தவரு அதே வார்த்தா இருக்க அதே ஸ்வீட்னஸ் அதே இது அதே ஐயோ என்னப்பா இது என்னடி லொய்யோ லொய்யோ என்ன இது சிகரெட் குடிக்குறீங்க கொப்பூர் சொத்து தாண்டி சிகரெட் பிடிச்சா என்ன அம்மா பாத்தா வீடு ரெண்டு ஆயிடும் கிழிச்சு விடுவா கொப்பாவ கண்டு நான் பயப்பட நினைச்சியா குடும்பம் நல்லபடியா நடக்கணும் இல்ல அதுக்கா பயப்பட மாதிரி ஆக்ட் பண்ற ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் ஏமாப்ள என்ன குடும்பம் அட்ஜஸ்ட்மென்ட்னு பேசிட்டு இருக்கீங்க குழந்தை எல்லாம் என்ன சொல்றாளுங்க குழந்தைகள் இவளுக்கு கோட்டாருங்க அவங்க அம்மால காமிச்சு என்ன பயமுறுத்துறாளுங்க ஆமா உங்க பொண்ணு என்ன பெரிய குந்தாணி கருப்பிய அவளை கண்டு நான் பயப்படணுமா எதுக்கு பயம் வெளியில இருந்து பார்த்தா அப்படித்தான் தெரியுது
குடும்பத்துல ஒரு அனுசரணை தானே விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான் என்னங்க மாமா என்ன என்ன எங்க மகானாடு மகானாடாவது மண்ணாலட்டியாது இவ்வளவு நாள் அவட்ட சொல்ல கூடாது நினைச்சிட்டு இருந்தேன் வைசாயின் கொப்பருக்கு திமிர் போல கையில பாரு ஐயோ மாப்ள குத்து புஞ்சில பாட்டு பாடுறீங்க பெரியவராச்சன் பொறுத்துக்கிட்டோம் ஆமா இந்த வயசுக்கு மேல இப்படி விடுறீங்களே எப்படி பொறுத்துக்கிறது போறேன் எப்ப இருந்து பா உங்களுக்கு இந்த பழக்கம் ஆறீங்க சேத்த சொன்னா நீ அடுவ மாப்பிள புடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை உன் மகளுக வாங்கி என் கையில வச்சிட்டாளுங்க செய்யறதைய செஞ்சுட்டு நாடகம் தூங்குற மாதிரி நடிப்பு வேற ஒரு மாசத்துக்கா ஐயோ ஒரு சீரே தானே குடிச்சு அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அந்த ஸ்மெல் போறதுக்கே அவ்வளவு நாள் ஆகும் ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு தாங்காதம்மா ஒரு மாசத்துக்கு எனக்கு தாங்காதம்மா அம்மா இவ்வளவு ஆசை இருக்குல்ல அதுக்கு தாண்ட மாதிரி நடந்து தெரியுதா ப்ளீஸ் 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 சே ப்ளீஸ் பறக்காதீங்க அந்த கேலண்டர் பாருங்க பாத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு தேதி 31 இன்னையோட இந்த மாசம் முடியுது நாளைல இருந்து அடுத்த மாசம் ஓ அப்படி ஒரு கலக்கு இருக்கா விளக்கலக்கிட்டு வா ஐயோ வேணா வேணா வேட கணச்சா நீங்களும் தூங்க மாட்டீங்க விளக்கிறதோ எனக்கு தூக்க வராது டியர் டாக்டர்ஸ் இருதய அறுவை சிகிச்சையில் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் அரிய சாதனையை செய்திருக்கிறார் பல முன்னேறிய நாடுகளில் கூட முடியாது என்று கைவிடப்பட்ட இதய நோய்களை குணப்படுத்தி உலக புகழ் கண்டவர் அவர் நமது பாரத நாட்டிற்கே ஒரு ரத்தினமாக திகழ்கிறார் அவரை பாராட்டுவதில் நமது மருத்துவக் கழகம் மிகவும் பெருமை அடைகிறது Friends, let us celebrate the occasion. என்ன சத்தியமூர்த்தி என்ன உட்கார்ந்துட்ட வா தண்ணி போடு தனியா எனக்கு பழக்கம் இல்லை நீங்க போய் போடுங்க சீஃப் கெஸ்ட் நீங்க தானே சார் ஃபங்க்ஷனே உங்களுக்காக தானே நீங்களே தண்ணி போடலனா நாங்க எல்லாம் பழக்கம் இல்லப்பா நீங்க போய் போடுங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சத்தியமூர்த்தி தண்ணி போட்டு வீட்டுக்கு போனா வைஃப் கதவை திறக்க மாட்டாங்களே என்னவோ கொஞ்சம் பயபக்தி வேணும் எதிலுமே நிதானம் நல்ல வீடு ரொம்ப ஒபீடியன்ட் வீடு நீ சாரா குடிச்சிருக்கிய இல்லீங்க ஐயா குடிச்சிட்டு வந்து வீட்டுல வேலை செய்யறோம் நீ குத்து 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 டிஸ்பென்சரி பண்ணிக்க போக ஐயா கடவுள் மேல மூணு தரம் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே குடிச்சது இல்ல இனிமே குடிக்கவும் மாட்டேன் இனிமே குடிக்க மாட்டேன் இனிமே குடிச்சிட்டோம் குத்து அம்மா கூப்பிடு அம்மா 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 மடையா 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 எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கோட்ல கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடாதேன்னு கோட்ல கூட பகல்ல தான் கூப்பிடுவாங்க ராத்திரிலயே கூப்பிடுவாங்க ஏய் கழுதை கழுதை அவ தூங்கும்போது அப்படி தான் கூப்பிடுவான் நான் தான் அவரை இப்படி கூப்பிட சொன்னேன் கூப்பிட்டா பேசாம வரணும் ஐயோ குடிச்சிருக்கேன்னு பாக்குறியா நீ சொன்ன குடிப்பேன் குடித்து கொண்டே இருப்பேன் நான் குடித்து கொண்டே என்ன ஹெச்பி நினைச்சியா பொண்டாட்டி பயந்தவன் நினைச்சியா யாருக்கு யாரு பயப்படுறது ஐயோ ஐயோ என்ன அடிச்சுட்டாரே
பாப்பாவை கூப்பிட்டா அவன பெரிய அறுப்புக்கார ஆறுபோகமா பயந்துருவேன் நினைச்சியா அழுவ 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 பழைய புத்தி போகலையே இது சாராயிலடா காஸ்ட்லி விஸ்கி விஸ்கி குடிக்கும் போது நம்ம பெட்ரூம் இங்கதானே இருந்தது இது குழந்தைங்க பெட்ரூம்ங்க எல்லா ரூமும் என் காசு போட்டு கட்டினது நான் எல்லா ரூம்லயும் படுத்துவேன் கொண்ட கொண்ட கொஞ்சம் மோர் மோர்ரே எனக்காக எத்தனை நாளைக்கு உனக்காக நான் வாழ்றது இன்னைக்கு எனக்காக நான் வாழ போறேன் தெரியும் Bye.
ராஜா கண்மலர் வாடினாய் உன் இள ரோஜா அப்படி ஓடுறாங்க அதான் சார் எனக்கு புரியல அந்த இன்ஸ்பெக்டர் யாருக்கு பயப்பட மாட்டா ஒருவேளை நீங்க போலீஸ் ஆபீசரோ சச்சே எனக்கு போலீஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆமா அந்த ஓடுற பெண்கள்ல ஓ ஆளு யாரு அங்க மானரமா நிக்குது அதான் ரொம்ப அஜஸ்டபிள் ஆள் எப்படி சார் ரொம்ப நல்லா இருக்கா நீ என்ன பண்ற நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ நான் பிராக்டிஸ் பண்ணும்போதே லவ் பண்ற போல இருக்கு ஆமா நீங்க லவ் பண்றது அந்த பெண்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ஆனா இந்த காலத்து பொண்ணு யார் சார் அப்பா அம்மா கிட்ட லவ் பண்றீங்க ஆமா அது கலக்க நாயிங்க ஆமா சார் இவ்வளவு டீடைல் கேக்குறீங்களே நீ யாரு நான் தான் பெண்களுடைய அப்பா தம்பி 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 ஆஹா இத்தனை வருஷமா என் கூட வாழ்க்கை நடத்துறீங்க என்னுடைய நடத்தையில என்ன தப்பு கண்டுபிடிச்சேன் ஐயோ
சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னேங்க. புருஷனை கிண்டி விட்டு பாக்குறதுல பொண்டாட்டிக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி வா வழிக்கு. அப்படிதான் டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸா இருந்தாலும் பரவாயில்ல, பொஞ்சாதி அன்பா வச்சுடுன்னு சொல்றேன். அப்படிதானே? ஆமா, தொழிலுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இப்ப சப்போஸ் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் இன்னொருத்தி போலீஸ்காரனையும் லவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நோ சப்போஸ் ஐ அப்போஸ். அப்படி ஏதாவது காதல் கீதல் பண்ணாளுங்க, கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஐயா ஐயா, என்னடி அடிக்கடி மாறற? இப்பதானே சொன்னேன் தொழிலுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நான் உங்க மனசுல வச்சுட்டு சொன்னேன். எல்லாருமே உங்கள மாதிரி இருப்பாங்களா? இது புருஷன் இருக்கீங்களா? அப்படித்தான், நான் புருஷன் யோக்கியம், மத்தவங்க அயோக்கியம் சொல்றது. ஆனா நீ நல்லவ சொல்ல மாட்டே. என்ன வண்டி டிராக் மாறுது? எந்த மீனை பிடிக்கிறதுக்காக இந்த தூண்டில் கைலச தொழில் இருக்க? ஒண்ணு இல்ல, நம்ம பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தி வக்கீலையும் ஒருத்தி போலீஸ்காரனையும் லவ் பண்றா. என்ன? என்ன சமாச்சாரம்? எனக்கு தெரியுண்டி, நான் சொல்லட்டுமா? நீ சட்டத்தை செட்டப் பண்ணிட்ட, நீ காவலை தோது பண்ணிட்ட, அப்படிதானே? அந்த பையங்களுக்கு உங்களை கட்டி கொடுக்கறதுல எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்னடா அடி இது, கொஞ்சம் கூட த்ரில் இல்லாம டக்குன்னு சம்மதிச்சிட்டீங்க. நான் த்ரில் கொடுத்தா நீங்க தாங்குவீங்களா? நான் ஒண்ணு டக்குன்னு சம்மதிக்கல. ரெண்டு மாசமா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த பசங்களை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்மதிச்சேன். பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளைகளா தான் பிடிச்சிருக்கீங்க. நானே செலக்ட் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருக்காது. Thank you daddy. ஓகே ஓகே, நபார் நான் சம்மதிச்சா போதாது. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும். ஐயோ, அதான்ப்பா கஷ்டம். நீங்க எதையுமே நம்புவீங்க, அம்மா எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. அடி பைத்தியக்காரிகளா, உங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவ வெளியில தான் அப்படி சத்தம் போடுவா, உள்ளுக்குள்ள அவ்வளவு ஐஸ். போய் அவ கால பிடிங்க. ஓகே டாடி, ஓகே டாடி. ஐயோ என்ன இது, அப்பா தான் உங்க காலை பிடிக்க சொன்னாங்க. அவர் தான் சொல்லி கொடுத்தார? இப்படி நின்னுட்டு இருக்கும் போது காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்கன்னு. இல்லையே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கணுமே. ஏய் விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மம்மி, எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அத தீர்த்து வைங்கன்னு அப்பா கிட்ட கேட்டோம். அவருக்கு ரொம்ப இஷ்டம். உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாத, ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா நைசா நழுவிடுவாரு. சரி சரி, உங்க ப்ராப்ளத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், கீழே இறக்குங்கடி. ப்ராப்ளம் என்ன? நாங்க காதலிக்கிறோம். இந்த வயசுல எல்லாரும் செய்யறது தானே, இதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் அந்த பையங்க இப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறாங்களா? ஆஹா, கல்யாணம் எப்போ எப்போன்னு அலையறாங்க. சரி சரி, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? உங்க அப்பாவுக்கு அந்த பையங்களை பிடிக்கலையா? அவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப ரொம்ப இஷ்டம். குழப்பறீங்களே, லைன் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீங்க சம்மதிக்க வேண்டாமா மம்மி, அதான் ப்ராப்ளம். அடி பைத்தியங்களா, உங்க கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறையும் பொறுப்புமா எனக்கு? இத பாருங்கடி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு களங்க வராம பாதுகாக்கிறது தான் தாயோட கடமை.
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதும் தகப்பனோட கடமை. இப்போ உங்க கல்யாணத்துல எனக்கு உங்களுக்கு பூரண சம்மதம்னு சொல்ல வந்த மனம் சும்மா நிக்காது ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல காதல் கூட காதலும் கொஞ்சம் சட்டம் அம்மா சீக்கிரம் அம்மா சும்மா கேளுங்க மனம் சும்மா நிக்காது ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல்ல ஆத்திரம் தீர அவசரம் தீர வாய்தா அம்மா உடனே வாமா சும்மா கேளுங்க மனம் சும்மா நிக்காது ராத்திரி பகலா படுத்துற பாடு அம்மா தாங்கல் காதல் கூட காதலும் கொஞ்சம் சட்டம் ஏம்மா சீக்கிரம் அம்மா சும்மா கேளுங்க நமஸ்காரம் பண்ணிக்கம்மா நல்லாருமா நல்லாரு தீர்காயசாயிருமா உயர்ந்த குடும்பத்துல சம்மதம் கிடைச்சிருக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சரியா சொன்னீங்க சம்பந்தி இந்த நல்ல நேரத்துல என் ஹார்மோனிய பொட்டியை எடுத்து வச்சு ஒரு நல்ல ராகம் வாசிக்கிறேன் கேளுங்க ஐயா ஹார்மோனிய பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னால தாமலத்தை மாத்திட்டுருவோம் டாக்டர் ஐயாவை கூப்பிடுங்க கூப்பிடுமா சரி அவங்க எல்லாம் என்ன கண் கலங்குறீங்க ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பெண்களையும் ரெண்டு கண்கள் மாதிரி வளர்த்தோம் இன்னைக்கு
யாரோ ரெண்டு பசங்க கையில பிடிச்சு கொடுக்க போறோம். நம்ம பெண்கள் இந்த வீட்டுல ஆடுனதும் பாடுனதும் வெறும் கதையா போயிடும் போல இருக்கு. அத நினைச்சா வருத்தமா இருக்கு. என்னங்க இது? அவங்க என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாவா போயிட போறாங்க? தாய் வீடுன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களோட வரப்போறாங்க. அந்த பேர குழந்தைங்களை கொஞ்சம் போது இந்த கவலை எல்லாம் மறந்து போயிடும். வாங்க அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மாப்பிளைக்கு வேற யாரும் கிடையாது. அவர் சார்பா தாம்பூலத்தை நான் வாங்கிக்கிறேன். டாடி இந்த புடவை எனக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இது எனக்கு எப்படி இருக்கு டாடி? நல்லா இருக்கு. என்ன டாடி நல்லா பாக்காமல நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே? அம்மாவோ கடை பக்கமே வரமாட்டேன்றாங்க. நாங்க எப்படி தான் செலக்ட் பண்றதா? நீ எதுக்கா செலக்ட் பண்ணனும்? நீங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க. உங்களுக்கு எதை கட்டலாலும் அழகா இருக்கும். வேணுங்கறத எடுத்துக்கங்க. நான் போய் இந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை செலக்ட் பண்ணிட்டு வரேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி. சௌக்கி வசதி மூர்த்தி. யார் நீ? தெரியலன்னா சொல்லலாம். நீ தான் தெரியாத மாதிரி நடிக்கிறீ. எப்படி சொல்றது? எவ்வளவு காலமானாலும் நீ செஞ்ச காரியத்தை என்னாலதான் மறக்க முடியுமா இல்ல உன்னாலதான் மறக்க முடியுமா? என்ன உளறே? நீ யாரோ எனக்கு தெரியாது. யார் நீ? டாடி இந்த படம் மம்மிக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இல்ல. இந்த கலர் எதுவுமே உனக்கு நல்லா இல்ல. அவளை கூட்டிட்டு வா, வீட்டுக்கு போலாம். சேர்ந்து நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா இருந்தா புடவையே கூட எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நான் வந்திருந்தா கூட இப்படி செலக்ட் பண்ணிருக்க முடியுமோ என்னமோ. சத்யமூர்த்தி என்னங்க கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்கார பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பட்டு சாரி பட்டு ஜாக்கெட், ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். கணக்கு போட்டு பார்த்த எல்லாம் சேர்த்து 100,000 ரூபாய்க்குள்ளதான் ஆகுது. உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே? என்னங்க பாத்து என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். உங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு. வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா சாப்பிடல, நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு? என்னடி தாய் எப்படி இருக்கு உடம்பு? அப்பாப்பா கல்யாண ரிசப்ஷனுக்கு கர்நாடிக் மியூசிக் வச்சுக்கலாமா லைட் மியூசிக் வச்சுக்கலாமா? மியூசிக் கொண்டுதான் குறைச்ச ராஸ்கல்.
I'm sorry. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாய் வரேன்.
அருணா, நீ சொல்றது உண்மையா? ஆமா, அப்பா எப்பவும் யாருக்கும் பயந்து நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அவசியம் அவருக்கு இல்ல. ஆனா இவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறாரு? எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்கறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ உங்க அப்பா கிட்ட கேக்கலையா? அவரே ரொம்ப கலக்கமா இருக்காரு. காரணம் இல்லாம கோவப்படுறாரு. நான் வேற கேள்வி கேட்டு அவரை துன்புறுத்தணுமா? என்ன இது மர்மமா இருக்கு? எது எப்படியோ அப்பாவை இவன் பிடியில இருந்து காப்பாத்துறது உங்க பொறுப்பு. டோன்ட் வரி, நீ பொறுப்படு, நான் பாத்துக்கறேன். தேங்க் யூ. இவன் பழைய கேடி ஜக்கு. போட்டோ எடுத்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்றது தான் இவனுடைய தொழில். நல்லா அங்க போய் இவனுடைய ஏரியா. தேங்க் யூ சார். நீதானே ஜக்கு? ஆமா. இந்த போட்டோ வக்காசி டாக்டர் சத்யமூர்த்தியை எதுக்காக நீ பிளாக்மெயில் பண்ற? அது என் சொந்த விஷயம். நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லவும் முடியாது. முடியாது முடியாது. ஐயோ, மாப்ள மூர்த்த வேலை நெருங்கி இருச்சு. போலீஸ்கார மாப்ள இன்னும் காணாம. போலீஸ்காரல ஏதாவது வேலையா போயிருப்பார். வந்துருவார். இனிமே எப்பங்க வர்றது? முகூர்த்த நேரத்துல டியூட்டி பாக்குறது. நல்ல மாப்ள போங்க. கரை என்ன மாதிரியே தான். அதனால தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணேன். என்ன மாப்பிள்ளை இவ்வளவு லேட்டா வர்றீங்க? அதுவும் காகி சட்டையோட. மாப்பிள்ளையா லட்சணமா பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு வாங்க போங்க. நான் இங்க கல்யாண மாப்பிள்ளையா வரல, போலீஸ் இன்ஸ்பெக்டரா டியூட்டி மேல வந்திருக்கேன். டியூட்டி மேலயா? அப்படினா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு கொலகாரனே கைது செய்ய வந்திருக்கேன். சேச்சே, என்ன மாப்பிள்ளை இது? மங்களகரமான ஒரு காரியம் நடக்கும்போது அமங்கலமா பேசிக்கிட்டு. மாப்பிள்ளை இல்லையா, தமாஷா பேசுறாரு. தமாஷ் பண்ண வரல, அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சீரியஸா தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? உங்களை தான். ஆமா, உங்க வேடிக்கைக்கு அளவே இல்லையா? சுமார், என்ன கைது செய்ய வேண்டிய காரணம்? 18 வருஷங்களுக்கு முன்னால லதாங்கிற லேடி டாக்டர் நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. நீ மாப்பிள்ள ஒரு பைத்தியக்காரன். என் புருஷனாவது ஒரு பொண்ண கொலை செய்யறதாவது? ஏப்பா, உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்காக இவ்வளவு பேர் முன்னால எங்க குடும்பத்தை கேவலப்படுத்துற? இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா இந்த சமுதாயத்துல ஒரு கண்ணியமான பெரிய மனுஷர். அவர் ஒரு டாக்டர், அவர் எப்படி கொலை செஞ்சிருக்க முடியும்? மிஸ் அருணா, பெரிய மனுஷங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த பெரிய மனுஷன் தான் ஒரு கொலையை செய்துட்டு அத 18 வருஷமா மறைச்சு வச்சிருக்காரு. அவரால கொலை செய்யப்பட்ட அந்த லேடி டாக்டர் வேற யாரும் இல்ல, என் கூட பிறந்த அக்கா. இத ஜோதி, உங்க அப்பாவை கை செஞ்சிருக்காங்க. நான் உன்னை கைவிட்டுற அளவுக்கு எனக்கு அறிவு மணியோ அன்பு குறிஞ்ச போல நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க அப்பாவுக்கு கோர்ட்ல வாதாடி இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எங்க அப்பா செஞ்ச கொலைக்காக நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தணும்? உங்க அப்பா கொலை செஞ்சது வேற யாரையும் இல்ல, என் அக்காவே. அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து காத்த என் தெய்வத்தை, அவங்களோட அழகு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, அவங்களோட எதிர்காலம் என்ன, அத்தனையை கெடுத்து அவங்களை கொலை செய்த அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறது தான் இதுவரை என் லட்சியமா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே இனிமே அவரை தூக்கு மேடையில ஏத்துவேன். அது மட்டும் இல்ல, தூக்கு மேடையில ஒரே நிமிஷத்துல உயிர் போகும். அது கூடாது. தூக்கல தொங்குறதுக்கு முன்னால அவர் அணு அணுவா வேதனைப்படணும், துடிக்கணும். அதுக்கு ஒரே வழி, உன் கல்யாணம் நிக்கணும். உன்னை நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டேன்.
அதை கேட்டு உங்க அப்பா சிறையில சித்திர வரப்படணும். சபாஷ், பழி வாங்கறதுக்காக நீங்க போலீஸ்காரரா ஆனீங்களா இல்ல போலீஸ்காரரா இருக்கிறதுனால உங்க புத்தி இப்படி மாறிடுச்சா? எது எப்படியோ அதுவும் ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். என்ன, மத்தவங்களை துன்புறுத்தி பாக்குறதுல சந்தோஷம் அடையிற உங்களை கணவரை அடையறத விட காலமெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறதே மேல். குட் பை. மாமி, வெளியில தலை நிமிந்து நடக்க முடியல. எங்களை பாக்குறவங்க எல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒரு கொலகாரனுடைய பொண்ணுன்னு கேலிய பேசுறாங்க. அப்பாவும் நீங்களும் 20 வருஷமா சேர்ந்து வாழ்ந்துவாங்க. அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அருணா, நான் உண்மையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிற விஷயத்த நீ உண்மைன்னு சொல்ற. இத பாரு, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தாண்டி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கவே முடியாது. யாருடைய பழியையோ அவர் சுமந்துகிட்டு இருக்காரு. அப்பா மேல நீங்க வச்சிட்டு இருக்கிற அன்பு உங்க அறிவை மறக்குதா இல்ல இன்னமும் அவரை பாதுகாக்க நீங்க முயற்சிக்கிறீங்களா? அவர்தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கு போட்டோ தான் தெளிவான ஆதாரமா இருக்குதே. அவரை குற்றத்தை மறுக்கலையே, இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஸ்டாப் இட். 20 வருஷம் அவரோட வாழற அப்படின்னா இனிமேல் அவரோட வாழத்தான் போறேன். அவருக்கு இப்படி ஒரு கலங்க வந்துருச்சேன்னு நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க கல்யாணம் நின்னு போயிடுச்சேன்னு கவலையா இருக்கு. அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? போறேன், நேரா போறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்டயே கேட்டுட்டு வரேன். என்னங்க, பல பேருடைய உயிரை காப்பாத்துற நீங்க ஒரு உயிரை கொலை செஞ்சிருக்கீங்கன்னா அதை என்னால நம்பவே முடியல. கத்தி உங்க ஆயுதமா இருக்கலாம், ஆனா அது ஒரு உயிரை காப்பாத்துமே தவிர அது கொலை செய்யாது. செய்யாத குத்தத்தை நீங்க ஏன் செஞ்சதா சொல்றீங்க? ஜானகி, உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது. வரக்கூடாத கஷ்டங்கள் வரும்போதுதான் நல்லவங்களும் கெட்டவங்களா மாறிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொலை நடந்தது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆனா நீங்க கொலை செஞ்சது ஒரு பருவ பெண். ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க? நான் ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. ஏன் அந்த கொலையை செஞ்சீங்க சொல்லுங்க. ஜானகி ப்ளீஸ், அதை என்கிட்ட கேட்காத. நீங்க சொல்லலன்னா என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அவளுக்கு உங்களுக்கும் கள்ளக்காதல், அந்த தொடர்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொலையை செஞ்சீங்க. இத்தனை வருஷமா உங்களை கடவுளா நம்ம குடும்பத்தை கோயிலா நினைச்சு வாழ்ந்தவனா, அப்படிப்பட்ட எனக்கு தெரியாம உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்குதா? நீங்க எனக்கு கடவுளும் இல்ல, கடவுளும் இல்ல, நான் உங்களோட வாழ்ந்தது வாழ்க்கையும் இல்ல. இத்தனை நாள் நீங்க எங்கிட்ட காட்ட அன்பு, பேசின பேச்சு எல்லாமே வேஷம், எல்லாமே வேஷம். சட்டம் உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொன்னாரு?
ஏன் மம்மி பேசாம இருக்கீங்க? பாத்தியா, இதுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தோமே, குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுச்சு. இதே பாருதான், நாளைக்கு யாராவது ஒருத்த வந்து நம்ம குழந்தைங்க எடுத்துட்டு போயிடுவான். நாம ரெண்டு பேரும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்துக்க வேண்டியதான். சாட்சிகளையும் சான்றுகளையும் தீர விசாரித்ததில் 18 வருடங்களுக்கு முன்னால் லேடி டாக்டர் லதாவை டாக்டர் சத்தியமூர்த்தி தான் கொலை செய்தார் என்பது உறுதியாகிறது. மேலும் அந்த கொலையை தான் செய்ததாக குற்றவாளியை ஒப்புக்கொள்வதால் இபிகோ 302 பிரிவின்படி இந்த நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறது. எப்படி இருக்கு டாக்டர்? அம்மாவுடைய இதய துடிப்பு சீராவே இல்ல. மாமா, நீங்க மாமான்னு என்ன முத முதல்ல கூப்பிட்ட பொழுது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? மருமக கூப்பிட்டதாவே நினைக்கல, ஒரு மக அப்பான்னு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்தது. ஆனா நான் பைத்தியக்காரன், என் மகளுக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அத்தனையிலும் மண்டள்ளி போட்டீங்களே மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களை மன்னிக்கிறதுனால என் பொண்ணோட நிலைமை மாறிடுமா? என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது சொத்து சுகம் கேட்டனா, நகை நட்டு கேட்டனா, வாழ்க்கை பூரா அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் தானே கேட்டேன். ஆனா அவளை காலம் பூரா கண்ணீர் விடும்படியா வச்சுட்டீங்களே மாப்பிள்ள. மாமா, ஜானகி வாழ்க்கை பூரா நிம்மதியா இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். உண்மையை சொல்ல போனா அவ கண் கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நான் மறைச்சேன். ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் விதி விளையாடிடுச்சு. நீங்க படிச்சவர், உங்களால எதையும் மறைக்க முடியும். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என் மக சந்தோஷமா இருக்கணும்னு. ஆ, கூடிய சீக்கிரம் என் மக சந்தோஷமா இருப்பா, அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? ஜானகிக்கு இதய துடிப்பே சரியில்லை. அவளுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணா குணமாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ உயிர் சீக்கிரமாவே அடங்கிடும் மாப்பிள. கடவுளே, கடவுளே. சந்தோஷத்தையே காண முடியாதவங்களுக்கு சாவுதான் விடுதல். அது ஒரு விதமான சந்தோஷம் மாப்பிள.
டாக்டர் பர்மிஷன் வாங்கி நானே அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்க மனைவிக்கு நீங்க ஆபரேஷன் செய்யணும்னு கொடுத்த மனுவை கோர்ட்டா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏ என்ன சமாச்சாரம்? உங்க கையால ஆபரேஷன் செஞ்சுக்கிறத உங்க மனைவியே விரும்பல. சாரி. ஆண்டவரே ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய இதயத்தை நான் குணப்படுத்தி உனக்கு சவால் விட்டுருக்கேன், இப்ப எனக்கே நீ சவால் விடுறியா? வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் மனைவிக்கு உங்களை தவிர வேறு எந்த டாக்டருமே ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று நீங்கள் வாதாடுவதற்கு காரணம்? யுவர் ஆனர், ஆரோக்கியங்கிறது உடலை பொறுத்தது மட்டுமல்ல, அது உள்ளத்தையும் பொறுத்தது. ஜானகி கடந்த 20 வருடமா என்னுடைய மனைவியா இருந்திருக்கா. கணவன்கிற முறையில அவ உள்ளத்தை பத்தியும் உடலை பத்தியும் நல்லா தெரிஞ்சவனா? அது மட்டுமல்ல, இந்த நேரத்துல அவளுக்கு எப்படிப்பட்ட ஆபரேஷன் தேவை, என்ன விதமா செஞ்சா அவ உயிர் பிழைப்பாங்கிறது எனக்கு தான் தெரியும். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஆரோக்கியத்திற்கு மனநிலை ஒரு காரணம் என்பதும் உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் வைத்தியம் செய்ய அவரது கணவரே டாக்டராக இருக்க முடியுமா? யுவர் ஆனர், இவரது மனைவியின் மனோநிலையை இவர் நன்கு உணர்ந்தவர் என்பதை விட அவரது மனோநிலையை அதிகம் பாதிக்க செய்தவர் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். யுவர் ஆனர், கொலையுண்டலத்தான் நல்ல அழகி, குற்றவாளிக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. இதனால் தன்னுடைய குடும்ப கௌரவமும் நலமும் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சி கொலை செய்திருக்கிறார் என்று வழக்கில் நிரூபணமாகியுள்ளது. தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே பாதிக்கின்ற அளவுக்கு தன் கணவனின் காதல் வாழ்க்கை இருந்தால் எந்த மனைவியால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? இதைவிட ஒரு மனைவியின் மனோநிலை பாதிக்க வேறு என்ன ஆயுதம் வேண்டும் யுவர் ஆனர்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். லதா கொலையுண்டதற்கும் சத்யமூர்த்தி அவர்களின் மனைவியின் மனநிலைக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மனைவின் மீது உயிரை வைத்திருக்கும் ஒரு டாக்டரால் அந்த மனைவின் உயிரை காப்பாற்ற முடியாது என்று சொல்வது ஒத்துக்கொள்ள முடியாது. மேலும் சத்யமூர்த்தி அவர்களுக்கு கல்யாண வயதில் 2 பெண்கள் இருக்கிறார்கள். தான் ஆயுள்தண்டனைக்கு எதிராக சிறையில் இருப்பதால் தன் பெண்களை கவனிக்க தன் மனைவின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது எப்படி தவறாகும்? நோ யுவர் ஆனர், குற்றவாளி சிறந்த டாக்டராக இருந்திருக்கலாம், நல்ல கணவராக இருந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் குற்றவாளி இப்பொழுது ஒரு ஆயுட்கைதி, சிறை கம்பிகளுக்கு பின்னால் வாழ்பவர். இப்பொழுது அவருடைய மனோநிலையில் ஒரு நோயாளியை நம்பி இவரிடம் எப்படி ஒப்படைப்பது? அவ்வளவு ஏன், நோயாளிக்கும் நோயாளியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குமே குற்றவாளி இந்த ஆபரேஷனை செய்வதில் சம்மதம் இல்லையே. நோயாளிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளி இந்த ஆபரேஷன் செய்வதை விரும்பவில்லை என்பதை நான் மார்க்கிறேன். நோயாளியின் பெண்களான ஜோதி அர்ணா இருவரையும் நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ் ப்ரோசீட். மிஸ் அர்ணா, உங்க அப்பா சிறந்த டாக்டர் என்பது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? He is number one in India. எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்திருக்காரு. பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்களே உங்க அப்பா பெரிய டாக்டர்னு ஒத்துக்கிட்டீங்க, அப்ப அவரு ஆபரேஷன் பண்றது உங்க அம்மாக்கு நல்லது தானே? ஒரு டாக்டரா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனா அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அருணா, என்ன பேசுறேன், யார பார்த்து பேசுறேன்? உங்க அப்பா, உங்க அம்மாவை கண்டுக்குள்ள வச்சு இவை போல காத்தவனா? ஆர்டர் ஆர்டர். பார்த்தீர்களா யுவர் ஆனர், சொந்த பெண்களே இவரை நம்ப மறுக்கிறார்கள். எங்கே ஆபரேஷன் என்ற பெயரில் தங்களுடைய தாயாரையே கொன்று விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். நோ நோ யுவர் ஆனர், அவங்க குழந்தைங்க என்ன பேசுறோம் தெரியாம பேசுறாங்க, அவங்களை நம்பாதீங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என் மனைவிக்கு எப்படி ஆபரேஷன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க பிளீஸ். நோயாளியும் அவரை சேர்ந்தவர்களும் குற்றவாளியின் மேல் அவநம்பிக்கை தெரிவிப்பதால் நோயாளிக்கு தானே ஆபரேஷன் செய்ய வேண்டிய அனுமதி கேட்டு குற்றவாளி எழுப்பிய கோரிக்கையை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது. சத்யமூர்த்தி தப்பிச்சிட்டாரா? அருணா, நோ, அப்படி கூப்பிட உங்களுக்கு அருகது கிடையாது. உங்களை தகப்பன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு மகளோட வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தை இருந்தாலும் நான் சொல்றத கேளுமா? என்ன சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு நானே ஆபரேஷன் செய்யறேன், வேற யாராலயும் அதை செய்ய முடியாதுன்னு சொல்வீங்க அதானே? ஆமாம்மா. அம்மாவை இந்த கதிக்கு ஆளாக்கினதே நீங்கதான். இனியும் அவங்களை உங்க பொறுப்புல ஒப்படைப்பேன் நினைக்கிறீங்களா? நோ, நெவர்.
நாங்க அவங்களை இப்போ ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டோம். எந்த ஹாஸ்பிடல்ல? அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருணா, அம்மா உயிரோட விளையாடாதே. என்ன புரிஞ்சுக்க? எதை புரிஞ்சுக்கிறது? இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹார்ட் சர்ஜன், சமுதாயத்துல சிறந்த குடிமகன், குடும்பத்துல அன்பான தலைவன். இப்படி நீங்க போட்ட பல வேஷத்தையா? இல்ல, மனைவிக்கு தெரியாம நீங்க வச்சிருந்த ஆசை நாயகி அது வெளியில தெரிய கூடாதுங்கிறதுக்காக நீங்க செஞ்ச கொலை. அத பல வருஷமா வெற்றிகரமா மறைச்சு வச்சிருந்த உங்க திறமை இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே நடத்தி வந்த இன்னொரு வாழ்க்கையா? கூச்சல் போடுறீங்க. மனைவி மக்கள் நம்பி இருந்த அத்தனை பேரையும் ஏமாத்தின ஒரு அசிங்கமான மனுஷன் நீங்க. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. Get out! யாரப்பா என்ன பேச்செல்லாம் பேசுற? நீ யாரு, நான் யாரு? உன் வயசுனா என் வயசு என்ன? அஞ்சு வருஷம் தோல் மேல, அஞ்சு வருஷம் நெஞ்சு மேல போட்டு வளர்த்த பெத்த அப்பறையா ஒரு சின்ன போட்டோ வச்சுட்டு இட போடுறேன். அப்பா மேல ஒரு உண்மையில அன்பு இருந்திருந்தா அப்பா எதுக்கா அதை தப்பு பண்ணா? எதுக்கா இதை மறைச்சானு கொஞ்சம் யோசனை பண்ணிருக்க வேணாம். நீங்களா என் மக்களா? நான் செஞ்ச பாவம். ஒருத்த உண்மையான கொலகாரன் அந்த கூட அவன் மனைவி மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கண்களுக்கு அவன் செய்த கொலை தெரியாது, அவன் மட்டும்தான் தெரியுவான். ஆனா உங்களுக்கு நான் தெரியல, உங்களுக்காக நான் பட்ட பாடு தெரியல, இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்ச உழைப்பு தெரியல, யாரோ என் தலைமையில சுமத்துற பழிதான் தெரியுது இல்லையா? நீங்க அனாதையா போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகவும் நான் எடுத்த ஒரு முடிவு. இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாலே நான் அசிங்கமான மனுஷனா காட்சி அளிக்கிறேன் இல்லையா? நடந்த உண்மை தெரியுமா உனக்கு? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? கரெக்டா 1 hour. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எனக்கு ரிசர்ச் முடிய 1 மணி நேரம் ஆச்சு. நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லாம போயிருக்கே? சார், நீங்க என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க. அதே என்னுடைய கடமையா நினைக்கிறேன். கடமையா? ஆமா. தேங்க் யூ சார். இந்த சின்ன வயசுலயே அப்பா அம்மா வந்துட்டேன், தனியா வாழ பழகிக்கிட்டேன். இருக்கிற ஒரே ஒரு 5 வயசு தம்பியையும் ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். நானும் டாக்டருக்கு படிக்கிறேன். தனியா வாழற பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல பல சங்கடங்கள் வரலாம். உனக்கு எந்த சங்கடமும் வராது. நான் தான் பாதுகாப்பா பக்கத்திலே இருக்கனே. சார், நீங்க என் மேல எவ்வளவு அன்பு அக்கறையும் வச்சிருக்கீங்க, நான் ரொம்ப பாக்கியசாலி. ஆமா, வழக்கம் ஒரு கவிதை எழுதுவிய, இன்னைக்கு எழுதுவியா? 6 வரி எழுதிருக்கேன், ஆனா முடிக்க தெரியல. அப்படியா? அடி. கை கோர்த்து நடந்திடுவோம், கனவுலகில் பறந்திடுவோம், காலம் கணக்கில்லை, கவலைகளும் அங்கில்லை, அந்த நல்ல வாழ்வை எண்ணி ஆசை மனம் தவித்திடுதே. தன்முயற்சி வந்திருந்தால் தடைகளெல்லாம் தகர்ந்து விடும். நன்முயற்சி வெற்றி பெறும், நாளும் விரைவில் வரும். ஓகே. You're really great, sir. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கவிதை படிச்சோன்னு எனக்கு வந்துருச்சு. சார், மறந்துட்டே, நாளைக்கு என் பர்த்டே, கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். 5 நிமிஷம் தான் இருப்பேன். ஓகே, டைம் ஆச்சு, புறப்படு. சரி. யோ, வாடா வாடா. உட்காருங்க, வாங்க, பொம்மை பாருங்க. நான் பாரு, நான் உட்காரதுக்கும் பொம்மை பாக்குறதுக்கு வரல, வாடா வாங்க வந்திருக்கேன். இது யார் வீடு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க, உங்க வீடு தான். என் வீடு தானே? அப்புறம் ஏன் வாடகை கொடுக்கல? உங்க வீடு இருந்தா வாடகை கொடுத்துருவாங்களோ? ஏயா, மெடிக்கல் காலேஜ்ல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்குறேன், 2 மாசம் வாடகை ஏயா கொடுக்கல? மெடிக்கல் காலேஜ்ல கை நிறைய சம்பளம் வாங்குனா வாடகை கொடுத்துருவாங்களோ? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கடை வாங்கினேனே, அதை எந்த அப்பன் கொடுக்கறது? அதை நான் தான் கொடுக்கணுமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு. காலி பண்ணிடுவீங்களா? பண்ணட்டுமா? நீங்க எதுக்கு 2 மாசம் பொறுத்து வாங்க, போங்க. அப்பா, இவர் பொய் சொல்றாரு, இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் எங்க போய் சொல்றேன்? நீதான் போய் சொல்ற. என்கிட்ட பணம் இல்லீங்க. ஏன் போய் சொல்றீங்க? உங்களுக்கு போய் சத்தியமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்களே. ஏமா? அப்பா, இவர்கிட்ட பணம் இருக்கிறது மட்டும் இல்ல, எங்க வச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா. எங்க உள்ள போற? என்னங்க இது, திறந்த வீட்டுல? அப்பா, நான் சொல்லல, என்ன திருட்டுத்தனம், பணத்தை எங்க கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க. நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரா? நான் யாரோட பொண்ணு?
உங்க பேலன்ஸ் பணத்தை வச்சுக்கிட்டு நீ போய் சொல்ற. நீ எல்லாம் ஒரு ப்ரொஃபசர், உங்ககிட்ட படிக்கிற பையன் உருப்பிடுவானா? இந்தாமா, இந்த ஆளுகிட்ட வாடகை வாங்குறதுக்கு நீ தான் லாயக்கு. இனிமே நீயே வந்து வாங்கு. வா வா. இவ்வளவு பணத்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி போய் சொல்றாரு பாருங்கப்பா. உடம்பெல்லாம் போய் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. எப்படி Many more happy returns of the day. Thank you, sir. இதான் எனக்கு கிடைச்ச முதல் அன்பளிப்பு. அதுவும் நீங்க கொடுத்தது. இதை என் வாழ்நாள் பூராவும் மறக்க மாட்டேன். ஆமா, பர்த்டேக்கு நான் ஒருத்தான் கெஸ்டா. யாரும் இன்வைட் பண்ணலையா? இல்ல சார், இதான் நான் கொண்டாடுற முதல் பர்த்டே. அதனாலதான் ஒரே ஒரு கேண்டில், ஒரே ஒரு கேஸ். ஐயோ, அப்ப நான் மட்டும் தான் பாடணுமா? உங்க ஒரு குரல் போடுமே 1000 குரலுக்கு சமானம். அப்ப கட் பண்ணு, பாடிடுவேன் பாடிடுவேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. அவட்டுமா என்ன சார், வந்ததும் போறீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. நான் சொன்னேன்ல 5 நிமிஷம் தான், நான் போய் படிக்கணும், வரேன். ஒரு நல்ல முடிவுக்கு வரமாட்டாங்களான்னு சொல்ல மாட்டேங்கிறான். புரிஞ்சவங்க கிட்ட சொன்னா புரியும், புரியாதவங்க மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட சொல்லவே பிரயோஜனம் இல்ல. என்னது, உன் ஆக்சன் செய்யலாம் ஒண்ணு நல்லா இல்ல. மரியாதை வெளிய போ. இத பாருங்க, உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இத நானே பரிமாறி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்தை விட்டு போறேன். சாப்பிடலாம் ஒண்ணு வேணாம், நான் கேட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். இத பாரு ஏப்பம். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். நான் தான் ஒரு ஏய், மரியாதை வெளிய போ. நான் பொல்லாதவன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆ ஆ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தானே சொன்னீங்க நான் பொல்லாதவன், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது. எல்லாத்துக்கும் துணிஞ்ச போல இருக்கு. நீ மரியாதையா போகல, இப்ப நான் சத்தம் போடுவேன். நீங்க இத சாப்பிடல, இப்ப நான் சத்தம் போடுவேன். நாராயணா, வந்த விஷயம் இதுதான். இவன் தான் என் ஒரே பையன், பேரு ஜெகநாதன். ஜக்கு ஜக்குன்னு செல்லமா கூப்பிடுவான். உன் பையன் ஜக்குன்னு கூப்பிடலாம், மக்குன்னு கூப்பிடலாம், கொக்குன்னு கூப்பிடலாம், ஆறு அடிக்கிறா. இத பாருப்பா, தங்கமான பையன், ஆனா கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே இத பத்தியா இது மாதிரி கண்டபடி போட்டோ எடுத்துருவான். வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இது ஒண்ணு போதாதா? சொல்றத கேளப்பா. உன் பொண்ணை என் பையனு கேக்கலான்னு வந்திருக்கேன், நீ என்ன சொல்ற? பாப்பா பாப்புன்னு சொன்னா எப்படி? வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நீ சரின்னு சொல்லிட்டா என் மனைவியை கூட்டு வந்து முறையோட பொண்ணை பாத்துறேன். பால் கெட்டு போச்சு, காபி போட முடியாது. பரவாயில்ல, அவர் என்ன சாப்பிடாம வந்திருப்பாரு. ஆமா ஆமா, டக்கு இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய், உன் இஷ்டத்துக்கு போட்டோ எடு எடு. அப்பா, பையன் என்ன படிச்சிருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே. இது வரைக்கும் நான் கேட்டா நீ பதில் சொன்ன. நீயா சொல்லிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி இதையும் சொல்லிட. முதல்ல பிகாம்னா, இப்ப எம்காம்ங்கிறான். ஆனா போட்டோ பிடிக்கிற நேரம் தவிர மத்த நேரம்லாம் எதாவது படிச்சுக்கிட்டு இருக்கான்.
எதையோ படிக்கிறவனுக்கு எதுக்கியா கல்யாணம்? அப்படியே விட்டுட நல்லா படிக்கட்டும். ஆ டாக்டர் வாயா வந்து இப்படி உட்காரு. உங்க கூட நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது போட்டா இந்த எம்காம் படிக்கிற பையன்களுக்கு எல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? எம்காமா? அப்படிங்கப்பா, பெரிய படிப்புங்க, பேங்க் பக்கம் போனா போதும், அவங்களே விசுகிட்டு புடிச்சுக்கிறதுக்குவாங்க. பெரிய பெரிய உத்தியோகம் எல்லாம் கிடைக்குங்க. ஏன் இவ்வளவு தூரம் அவனை நம்பி பொண்ணே கொடுக்கலாம் போங்க. நீங்க என்ன டாக்டரா இல்ல கல்யாண தரகரா? எம்காம் படிச்சிருந்தா பெரிய பெரிய உத்தியோகம் கிடைக்குமா? நம்பி பொண்ண கொடுக்கலாமா? பெரியவர் கேட்டாரேன்னு சொன்னே, நான் என்னமா பண்றது? எவனுக்கோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டினா நான் நீட்டிடுவேனா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா, உங்களுக்கு வருத்தமா இல்ல? எனக்கேமா வருத்தம், எனக்கேமா வருத்தம். இத்தனை வயசுக்கு மேலேயாவது உனக்கு கல்யாணம் நடக்க போதே, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ கவலைப்படாதே, நானே பக்கத்துல இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். பெரிய தியாகி, இவ்வளவு புத்தகங்களையும் படிக்க தெரியாதே தவிர ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியுதா? உண்மையை சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு பிரியமே இல்லையா? என்ன நீ, பிரியங்கிறது வேற நிலைமைங்கிறது வேற. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, எனக்கு உத்தியோகம் தான் பெருசு. இந்த கிட்ட வேண்டாம், இன்னைக்கு ராத்திரி கரெக்டா 10 மணிக்குள்ள நீங்களா வந்து ஜானகி நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லட்டு என்ன பண்ணுவேன்? சொல்லல, உங்க கண் முன்னாலேயே நான் தூக்கு போட்டு செத்துருவேன். சாவும். சத்தியோ சத்தியோ சத்தியோ! இதுவே காலையில சொல்லிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அழிப்பாய், எவ்வளவு ஈஸியா இறங்கி வர்ற, இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருப்பானே. கை ஓர்த்துக்கிட்டு கோயிலுக்கு போகும்போதே நினைச்சேன், அது போட்டோம் டாக்டர் உன்னை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவாரா? பூ போல வச்சு காப்பாத்துவாருப்பா. உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? ஜாம் ஜாமனு கல்யாணத்தை முடிச்சிருவான். இருதய அறுவை சிகிச்சை பற்றி புதிய ஆராய்ச்சி செய்துள்ள டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அரசாங்கம் தங்கப்பதக்கம் பரிசளிக்கிறது. ஓ, கங்கிராச்சுலேஷன்ஸ். நீராடையும் அலைகளையும்
மாப்பிள்ள வேடிக்கையா தான் பேசுறாரு அம்மா ஜானகி. அப்பா
ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா லெட்டர் போடுறேன். வர மாமா. நாராயணா, வெத்தனை பாக்க மாத்தி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லப்பா. ஏன் என் பொண்ணுக்கும் டாக்டர் சத்தியமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்படி எங்களை கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளை காத்துக்கிட்டு இருந்த? என் பையனுக்கு என்ன குறைச்ச? உன் பொண்ணை பாத்துக்கிறது அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். ஏயா பொய்யெல்லாம் பேசுற, ரெண்டு கால தான் நிக்கிறான். இந்த பாரு, இந்த கிண்டல் கேள்வி எல்லாம் வேணாம். இப்ப நீ என்ன சொல்ற? நீ இனிமே ஒண்ணும் சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. யோ, உன் பொண்ணு அந்த டாக்டரோட எப்படி வாழ போறாங்கறத நான் பாக்குறையா? ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாரு, பேர பிள்ளையோட பாக்கலாம். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹால் இருக்கு, சமையல் கட்டு இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு. ஹால் இருக்கு, உட்கார்றதுக்கு. சமையல் கட்டு இருக்கு, சமைக்கிறதுக்கு. டைனிங் ஹால் இருக்கு, சாப்பிடுறதுக்கு. பெட்ரூம் இருக்கு, தூங்கறதுக்கு. தூங்கறதுக்கு முன்னால பாக்குறே. நீ யாரு? ஆ, தானா? மை காட் சார், நீங்களே ஒரு டாக்டர், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. அவங்களுக்கு மென்டல் ஷாக், சைக்காலஜிக்கல் டிசார்டர். அவங்களே உடனடியா ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுங்க. இல்ல டாக்டர், என் மனைவி ஒரு மென்டல் பேஷண்ட்னு யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா என் மாமனாருக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன சௌரியம் செய்து கொடுக்கறாங்களோ அத்தனையும் நான் வீட்டுல செய்து கொடுக்கறேன். யாராவது ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரா சொல்லுங்க. சமீபத்துல இந்த ஊருக்கு ஒரு மென்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஒரு லேடி டாக்டர், பேரு லதா. இந்தாங்க அவங்க அட்ரஸ், நீங்க அவங்களை மீட் பண்ணலாமே. தேங்க்யூ டாக்டர். எஸ், கம் இன். அது விஷயமா தான் பார்க்கலாம்னு வந்தேன். ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சுய புத்தி இழந்துட்டா. மை காட். ஏய் குடி, ஏய் குடி, குடி, தலகி, குடி, தலகி, தலகி. என்ன இது? யார் இது? அவங்க டாக்டர். ஐயோ, நான் வந்து படு மாட்டேன். வா, தலகி, தலகி. இத பாருமா, நான் டாக்டர்னு நீ நோயாளியும் இல்லை. நல்ல பொண்ணு, நீ ஜனமும் இங்க வா, நம்ம ரயில்வே ஆட்டவில. ஓகே, இப்ப பேசாம படுத்துக்கணும். உட்காரு, படுத்துக்கமா? நாளைக்கு வரேன். சரி. குட் ஈவினிங் டாக்டர். நீயா? அப்படியே உன்னையும் பார்த்துட்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கலாம்னு வந்தேன். என்ன பொடி வச்சு பேசுற?
என்ன பிடிக்கலைன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த அழகு ராணி, அவளுக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னு கேள்விப்பட்ட. அந்த பைத்தியம் ரொம்ப சீக்கிரத்துல துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா அலைய போகுது. மரியாதையா பேசு, அனாவசியமாய் குடும்ப விஷயத்துல தலையிடாத. அவ உன்னை கல்யாணம் பண்ணிட்டதால உன் குடும்பம், என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா என் குடும்பம். Get out! நில்லுங்க, எங்க போறீங்க?
பேசுறேன் இல்ல உங்க அம்மா மேல உள்ள பாசம் உன்ன அப்படி பேச வச்சிச்சு நாளையாவது நடக்க வேண்டியது நிறைய இருக்கு முதல்ல உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து மாத்தறோம் எப்படி பண்ண முடியும் அங்க தான் போலீஸ் காவல் இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ ஏதாவது வண்டி ரெடி பண்ணு நான் ரெஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சீக்கிரம் போ 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 நீங்க போட வழியா சத்த போடாத எல்லாம் உன் நன்மைக்கு தான் வேண்டா நோ நோ நீங்க எனக்கு ஆபரேஷன் பண்ண கூடாது நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் போக நான் அனுமதிக்க மாட்டேன் கெட் அவுட் வேண்டா என்ன சொல்லாதீங்க என்ன சொல்லாதீங்க எல்லாம் ரெடியா இருக்கு மாமா ஆபரேஷன் முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் வந்து அலோ பண்ணாதீங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க வாங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் எங்க அப்பா என்ன நல்லா அடிச்சு போட்டு இங்க தான் வலி அப்புறம் காட்றேன் எங்க அம்மாவை எங்க தூக்கிட்டு போயிட்டாரு எங்க அம்மாவை எப்படியோ காப்பாத்துங்க ப்ளீஸ் இந்த நடிப்பெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள இல்ல உங்க அப்பா இங்க தான் இருக்காரு அவரை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் லிஃப்ட்ல தானே போறீங்க லிஃப்ட் ஆன் லிஃப்ட் ஆன் தாத்தா இன்ஸ்பெக்டர் லிஃப்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களால இப்போதைக்கு மேல வர முடியாது அப்படியே வந்தாலும் இது லிக்விட் மார்ஃபைன் படிக்கட்டுல ஊத்துறீங்க வழுக்கி விழட்டும் நான் வரேன் எல்லா படிக்கட்டுலயும் ஊத்து வழுக்கி விழுவட்டும் ஊத்திடுற எல்லாரையும் இதே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடுவோம் லிஃப்ட் ஆன் லிஃப்ட் ஆன் பாத்ரூம் ஆபரேஷன் நீ ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா
இது நிச்சயமா ஆபரேஷன் தியேட்டர் இல்ல எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் இன்னொரு 5 நிமிஷம் கொடுத்துக்கோங்க அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சிரும் அவசரப்பட்டீங்கன்னா எங்க அம்மாவோட உயிர் போய்டும் இன்ஸ்பெக்டர் சார் என் மாப்பிள்ள தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு தண்டனை கொடுங்க என் பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ் குற்றவாளி உண்மையை மறைத்திருக்கிறார் எனவே உண்மையை மறைத்ததற்கு குறைந்தபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு வழங்க வேண்டும் அவர் ஒரு சிறந்த ஹார்ட் சர்ஜன் என்பதால் தண்டனைக்கு பதிலாக ஓராண்டு காலம் வாரம் 2 நாட்கள் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு அவர் இலவச மருத்துவ தொண்டு புரிய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது நீ மட்டுமா சந்தேகப்பட்டேன் குழந்தைக்கு கூட தான் சந்தேகப்பட்டாங்க அது உங்க தப்பு இல்ல யார நம்ம அதிகமா விரும்புறோமோ அவங்க மேலதான் சந்தேகம் வரும் ஐ அம் சாரி சார் நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் உன் கடமை தரப்பா நீ செஞ்ச நீ செய்ய வேண்டியது இன்னொரு கடமை பாக்கி இருக்கே நான் ரெடி சார் நான் ஒண்ணு ரெடி இல்ல ஏமா அவர் எங்கிட்ட சார் சொல்லியே சாரி நோ சாரி இமிடியட்டா மேரி